சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. வாங்க. என்னமா அப்பா ரெடி ஆயிட்டாரா? ரெடியாவே இருக்கேன். வாங்க வாங்க சார், போலாங்களா? ஆ போலாம் போலாம். அதுக்கு முன்னால போற வழியில என் பொண்ண நடுக்க வேறியில வேண்டியவங்க வீட்டுல இறக்கி விட்டு போகணும். உங்களுக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, கார் தானே, இறக்கி விட்டுட்டு போலாம். ஆமா, யார அந்த வேண்டப்பட்டவங்க? ரொம்ப வேண்டியவங்க. ராத்திரி நேரம் சூர்யாவை ஒத்தையில விட்டு போக வேண்டாம், அவங்க வீட்டுல விட்டு போனா பாதுகாப்பா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். என்னமா? ஆடாடா, வாங்க வாங்க வாங்க. சார் நீங்க பேசிட்டு வாங்க, நான் கார்ல இருக்கேன். ஆ போங்க, வந்துடுறேன் வந்துடுறேன். என்னமாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா, ஏதாவது குடிக்கற கொண்டு வா. இருங்க வர. டா ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னப்பா விசேஷம்? முதல்ல இந்த மைசூர் பாவை புடி, அப்புறம் என்ன ஏதுங்கறத நீ கண்டுபிடி. எதுக்குங்க இந்த ஸ்வீட்? தெரியலையே, மத்தியான கோபிய பார்த்தப்பா அவன் பயங்கர சந்தோஷத்துல இருந்தான், இங்க வந்தா இவங்க பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க, ஸ்வீட் தராங்க. அப்படின்னா நாம யோசிச்ச மாதிரி சூர்யாக்கும் கோபிக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்களோ? ஏங்க, நீங்க பட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது சொல்லி வச்சிட போறீங்க. மாப்பிள்ள வேற யாராவது இருந்தா அப்புறம் எல்லாம் அசிங்கமா போயிடும். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூர்யாவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கீங்களா? அவர்தான் மாப்பிளைக்கு எல்லாமே. ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜோசியரை பாக்குறதுக்காக தான் நாங்க இப்ப திருநெல்வேலி கிளம்பிட்டோம். அந்த ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். அப்புறம் நீங்க அங்கதான் கிளம்பிட்டு இருக்கீங்களா மாமா? ஆமா, இப்போ நீங்க சூர்யா பார்த்துட்டு இங்கே இருங்க. அது முடியாதுப்பா, நான் இங்க வந்ததே சூர்யாவை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கோபி வீட்டுக்கு போயிட்டு அவனையும் பார்த்துட்டு நைட்டோட நைட் கிளம்புற மாதிரி இருக்கும். கோபியா? இந்த டெல்லிக்கார பையனா? ஆமாப்பா. அவனை உங்களுக்கு நல்ல பழக்கமா? என்ன இப்படி கேக்குற? டெல்லியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சத்திரத்துல தான் பின்னால் தங்கி இருந்தாங்க. ரொம்ப நல்லா குடும்பம். என்ன பத்தி உங்க ரெண்டு பேருக்கு தெரியும், நான் எனக்கு மட்டும் பேசிட்டே இருப்பேன். அத பத்தி எல்லாம் ஒன்னும் வருத்தப்படாம பெருந்தன்மையோட நடந்துகிட்டான். அதனாலயே அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல என்ன விசேஷம்னா, இன்னைக்கு சூர்யாவை பொண்ணு பார்க்க வந்தான், அதே நேரத்துல அவன் தங்கச்சி சவிதாவையும் பொண்ணு பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் பேசி முடிக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது நான் சொல்லி கோபி இங்க வந்திருக்கானா, எங்க ரெண்டு பேத்தருடைய நெருக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க. அப்போ மத்தியானம் உங்க வீட்டுக்கு தான் அவ்வளவு சந்தோஷமா வந்தானா? ஆமா. இவ்வளவு நெருக்கமா இருப்பீங்கன்னு தெரியாம போச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் வந்ததுனாலதான் சூர்யாவுக்கு துணையா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, என்னுடைய ஒரிஜினல் பிளான இவளை கொண்டு போய் கோபி வீட்டுல விட்டுட்டு திருநெல்வேலி போறதா பிளானு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சொல்லுங்க. சூர்யாவை கொண்டு போய் கோபி வீட்டுல விட்டுருக்க, நான் இந்த வேலையை பார்த்துட்டு வந்தேன். நீங்க பாருங்க, சரி கிளம்புறேன். ஜாக்கிரதையா போங்க. சரிப்பா.